ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இப்போது பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிற கான்செப்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கனாலே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம பார்க்க வேண்டியது அந்த கம்பெனியினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம தரவை வந்து செக் பண்ணிக்கணும் சரிங்களா. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு கம்பெனி வந்து போய்கிட்டு இருக்குது, அதனுடைய கான்செப்ட் வந்து என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். கான்செப்ட் தான் வந்து கம்பெனி வந்து கன்டினியூஸாக ரன் ஆகுமா இல்லை இடையிலேயே போயிருமா அப்படிங்கிறது வந்து அந்த அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்க கான்செப்டை வச்சு தான் இருக்குது. மற்றபடி கம்பெனியோடைய இன்கம் எப்படி வருது போகுது அப்படிங்கிறத பற்றி அது வந்து ரெண்டாவது தான். ஃபஸ்ட் எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா அவங்க பிளான் வந்து எப்படி வச்சுருக்காங்க, கான்செப்ட் வந்து எப்படி கண்டினியூஸாக ரன் ஆகிற மாதிரியான கான்செப்டா இல்லை வந்து பாதியிலே போகிற மாதிரியான கான்செப்டா அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிக்கணும் சரிங்களா. செக் பண்ணிட்டு தான் எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் கம்பெனிகளையுமே நம்ம வந்து கால் எடுத்து வைக்கணும் சரிங்களா. நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான அந்த கம்பெனி வந்து கரெக்டாக உள்ள கம்பெனிக்குள்ளே வர்ற இன்கமும் வெளியில் இப்போ கஸ்டமருக்கு வர்ற இன்கமும் ரெண்டும் ஈக்குவலாக பிளான் பண்ணியிருக்காங்களா, ஈக்குவலாக வர்ற மாதிரியான பிளான் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ரொம்ப நாளைக்கு ரன் ஆகும். அப்படி இல்லாத கம்பெனிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே வித் ட்ராவலில் ஒரு நாலு வித் ட்ராவல் வரும், அஞ்சு வித் ட்ராவல் வரும், அதுக்கு பிறகு அப்படியே வராது, அப்படியே போயிடும் கம்பெனி சரிங்களா. அதனால் அந்த பிளான் வந்து எந்த மாதிரியான பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஆன்லைன் ஜாப்லேயே வந்து நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் ஜாப் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஓன் ரிஸ்க் தான் சரிங்களா. நம்மளுடைய ஓன் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் வர்ற ஒரு ரிஸ்க் தான். ரிஸ்க் எடுக்கும், ரிஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம், அதே மாதிரி மைனஸும் ஆகலாம் சரிங்களா. ரெண்டையும் எதிர்பார்த்தா நம்ம வந்து ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து காலடி வைக்கணும் சரிங்களா. சக்ஸஸை மட்டுமே எய்ம் பண்ண முடியாது, இது ஒரு ரெண்டு பக்கமுமே போகக்கூடிய ஒரு பாதை தான் இது ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. அதனால் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து அதில் வந்து இறங்கணும். நம்மளுக்கு ஒரு எனக்கு நம்பிக்கை வரணும், அந்த கம்பெனி வந்து கண்டினியூஸாக ரொம்ப நாளைக்கு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்த பிறகு தான் நீங்கள் வந்து அதில் வந்து இறங்கணும். அதான் வந்து இதில் ஒரு மெயின் கான்செப்ட் சரிங்களா. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த அதான் உள்ளே வர்ற இன்கம், கம்பெனிக்கு உள்ளே வர்ற இன்கமும் வெளியில் கஸ்டமருக்கு சேலரியாக கொடுக்காங்களே அந்த இன்கமும் ஈக்குவலாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைண்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வந்திருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கம்பெனிக்கு உள்ளே இன்னாகிற அமௌண்ட்டும் வெளியில் கஸ்டமருக்கு சேலரியாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டும் வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக பிளான் பண்ணி பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரியான கம்பெனிகள் வந்து ரொம்ப நாளைக்கு தடங்கள் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஏன்னா வந்து உள்ளே ரெஃபரல் இன்கமும் வரும், அதே மாதிரி டீம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும், அதுபோக டாப் அப் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. 60 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பே பண்ணோமோ அதே அமௌண்ட்டை வந்து பே பண்ணி டாப் அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அப்படி ரெண்டு கான்செப்ட் வந்து வச்சுருக்காங்க, ரெஃபரல் இன்கமும் கம்பெனிக்குள்ளே வருது, அதுபோக ஒவ்வொரு கஸ்டமரும் 60 days ஒன்ஸ் வந்து டாப் அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அப்படி வச்சுருக்கும் போது கம்பெனிக்குள்ளே வர்ற ரொட்டேஷன் ஆகிற அமௌண்ட் வந்து கரெக்டாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. எந்த காரணம் கொண்டும் தடங்கள் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஜாயின் ஆகிறோம் அப்படின்னா அகைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வித்ட்ராவலுக்கு எலிஜிபிலிட்டி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 referral கன்ஃபார்மாக கொடுத்துக்கணும். கொடுத்தா தான் நம்ம வந்து ரெஃபரல் வித்ட்ராவலுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படிங்கும்போது உள்ளே ஜாயின் ஆகிற எல்லாருமே அந்த ரெஃபரலுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உள்ள வருமானம் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அது போக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வித்ட்ராவல் கொடுத்த உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து கஸ்டமருக்கு உடனே கிடைக்கிற மாதிரியான பிளானில் செட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதனால் வந்து கஸ்டமர் சைடும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்காங்க. எதுவும் நம்ம வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாலும் சரி, ப்ரொஃபைலில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாலும் சரி, அதை வந்து உடனே நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரியான செட்டப்பும் அதில் வச்சுருக்காங்க சரிங்களா. நம்மளுடைய அமௌண்ட் வந்து எந்த காரணம் கொண்டும் வேஸ்ட் ஆகாது. நம்ம வந்து இப்போ வித்ட்ராவல் கொடுக்கும், நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ராசஸ் ஆகாது. உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன் வரும், அந்த மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி வரும்போது நம்ம வந்து அகைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து மணி வந்து க்ரியேட் ஆயிரும் சரிங்களா. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் நல்ல ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நான் சொல்வேன். வேறு மற்றபடி மற்ற கான்செப்ட் நம்ம தமிழ்நாட்டு நிறுவனங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 months 5 months தான் அதிகமாகவே போகுது, அதுக்கு மேலே போகலை சரிங்களா. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 months மேலே வந்து கண்டினியூஸாக சேலரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கஸ்டமருக்கு.
பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. அந்த காரணத்தினால தான் அந்த கம்பெனி வந்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுவும் எதிர்காலத்துலேயுமே அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கண்டினியூஸாக போகும், சரிங்களா. அதனால் ஃபைண்டர் அப்ளிகேஷனில் வந்து யாராவது ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம்.